வணக்கம். சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு, அரசு வழங்கும் 6000 நீங்கள் தொடர்ந்து பெற வேண்டுமா? இதை உடனடியாக அப்டேட் செய்ய வேண்டும், இல்லையென்றில் உங்களுக்கு அந்த 6000 கிடைக்காமலே போய்விடும். என்ன செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதாவது, பிரதமரின் கிசான் திட்ட விவசாயிகள் பயணிகள் இகேசி செயல்முறையை செய்து முடிக்க வேண்டும். அதாவது, பிரதமரின் கிசான் திட்டத்தின் கீழ் தகுதி வாய்ந்த விவசாயிகளுக்கு 4 மாதங்களுக்கு 2000 வீதம் மொத்தம் 3 தவணைகளாக ஆண்டுக்கு 6000 நிதி உதவி வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிதி விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக பரிமாற்றம் செய்யப்படும். விவசாயிகளின் வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் 12வது தவணை நிதியை பிரதமர் அக்டோபர் 17 அன்று விடுவித்தார். அதனைத் தொடர்ந்து விவசாய பயணிகளின் குடும்பங்களுக்கு சுமார் 16,000 கோடி அளவிலான தொகையை அவர்களது வங்கிக் கணக்கில் மாற்றப்பட்டது. இந்த தொகை விவசாயிகளின் குடும்பங்களில் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்பட்டது. இந்நிலையில் விவசாயிகளின் பயணிகள் 13வது தவணையை பெற இகேஒய்சி செயல்முறையை செய்து முடிக்க வேண்டும் என்பது மத்திய அரசு தெரிவித்துள்ளது. எனவே விவசாயிகள் விரைவாக இகேஒய்சி செயல்முறையை செய்து முடிக்க வேண்டும். இகேஒய்சி செயல்முறையை மேற்கொள்வது எப்படி என்பதை பார்க்கலாம். இகேஒய்சி மொபைல் போனில் இணைப்பது எப்படி? முதலில் விவசாயிகளின் பிஎம் கிசனின் அதிகாரப்பூர்வ இணையதளமான PMKisan.government.in என்ற இணையதள பக்கத்திற்கு செல்ல வேண்டும். இப்போது முகப்பு பக்கத்தில் உள்ள இகேஒய்சி விருப்பத்தை கிளிக் செய்ய வேண்டும். அடுத்து ஒரு புதிய பக்கம் திறக்கும். அதில் பயனியாளர்கள் விவசாயிகளின் ஆதார் எண், கேப்சா குறியீட்டை உள்ளிட்டு தேடலை கிளிக் செய்ய வேண்டும். பின்னர் ஆதார் அட்டையுடன் இணைக்கப்பட்ட மொபைல் எண்ணை உள்ளிடுமாறு கேட்கப்படும் இடத்தில் மொபைல் எண்ணை உள்ளிடவும். அதனை உள்ளிட்ட பிறகு கெட் ஓடிபி என்பதை கிளிக் செய்ய வேண்டும். இப்போது ஓடிபியை உள்ளிட வேண்டும். அதன் பின்னர் PMKisan வெற்றிகரமாக சமர்ப்பிக்கப்படும். பயோமெட்ரிக் முறையில் இகேஒய்சி செய்ய 15 கட்டணம் செய்யப்படும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆதார் அட்டையை நீங்கள் இணைத்தால் மட்டுமே உங்களுக்கு அடுத்தடுத்து அடுத்த தவணை 6000 அடுத்த தவணை 2000 மொத்தமா 6000 வரவு வைக்கப்படும். ஆல்ரெடி இன்னும் இகேஒய்சி அப்டேட் பண்ண ஒரு சில பேத்துக்கு இன்னும் ஒரு 2 தவணை செலுத்தவில்லை. அந்த தவணையும் சேர்த்து மொத்தமாக செலுத்தப்படும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆதார் அட்டைக்கும் பிஎம் கிசன் திட்டத்திற்கும் கவர்மெண்ட் திட்டத்திற்கும் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சுன்னா எப்போதுமே நம்ம சேனலுடன் இணைந்திருங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.